Hi, welcome to Lovely KJ Family. நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல், உடனடி அதிரசம் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1/4 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், ரெண்டும் சேர்த்து 1 கப். அதை நல்லா கலந்து விட்டுப்போம். இப்போ நான் எடுத்த அதே கப்பில் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சிப்போம். முதல்ல வெல்லத்தை கரைச்சி அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ அதை நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். வெல்லத்தில் அழுக்கு தூசி இந்த மாதிரி ஏதாவது இருக்கும், அதை ஃபில்டர் பண்ண தான் இதை பண்ணுறோம். இப்போ அதை வடிகட்டிட்டு அதே பாத்திரத்தை கழுவிட்டு அதில் நம்ம வடிகட்டின வெல்லம் தண்ணியை சேர்த்து கொதிக்க விடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி லைட்டாக கொதித்த உடனே நம்ம கலந்து வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து கலந்து விட்டுப்போம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி 1-2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு வரலனா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கலந்து விட்டாச்சு. அதில் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டு இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஆற விட்டுருவோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அதிரசம் தட்டிக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ இதில் நான் இன்னும் 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் கொஞ்சமாக பச்சை வாழைப்பழம் இருந்ததுன்னா இதோட மேஷ் பண்ணி மாவோட சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. அது இன்னுமே நல்லா டேஸ்ட் இருக்கும். பிசைஞ்ச பிறகு இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்டோ இல்லை வாழை இலை உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதில் லைட் நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவை இந்த மாதிரி உருட்டி அதிரசம் தட்டிப்போம். எந்த விரிசலும் இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே தட்டி எடுத்துப்போம். இந்த அளவு இருக்கணும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், நல்லா எழும்பி வருது. இந்த மாதிரி எழும்பி வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துருவோம். எடுத்ததுக்கப்புறம் 1 கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா புழிஞ்சி எடுத்துருங்க. சுவையான உடனடி அதிரசம் தயாராகிடுச்சு. எக்ஸாக்ட் அதிரசம் டேஸ்ட் இருக்காது, 80% அதிரசம் மாதிரி இருக்கும். இதை நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.